வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தைவானை சுற்றி சீனா மீண்டும் போர் பயிற்சி. ஆப்கானிஸ்தானில் கனமழைக்கு 31 பேர் பலியாகியுள்ளனர். ஊழல் வழக்கில் ஆங் சாங் சூகிக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை. சல்மான் ருஷ்டியை கொல்ல முயன்ற நபருக்கும் ஈரானுக்கும் தொடர்பா? திட்டவட்டமாக மறுத்த ஈரான். சியாச்சின் பனிமலையில் பலியான ராணுவ வீரருடல் 38 ஆண்டுகளுக்கு பின்பு மீட்பு. இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்தது சீன கப்பல். எல்லைமறி சென்ற பிரித்தானிய விமானம் விரட்டி அடித்த ரஷ்ய போர் விமானம். இலங்கைக்கு கண்காணிப்பு விமானத்தை பரிசாக வழங்கிய இந்தியா. இனி தொடர்பான விரிவான செய்திகள். சீனாவிடமிருந்து பிரிந்து தனிநாடாக உருவெடுத்த தைவானுக்கு அமெரிக்கா பல்வேறு வழிகளில் உதவி செய்து வருகின்றது. இது தைவானை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என சொந்தம் கொண்டாடி வரும் சீனாவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த சூழலில் சீனா கடும் எதிர்ப்பை புறம் தள்ளிவிட்டு அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசி கடந்த 2 திகதி தைவான் சென்றார். இதில் ஆத்திரமடைந்த சீனா தைவானை நாலாபுரமும் சுற்றி வளைத்து கடல் மற்றும் வான்வெளியில் போர் பயிற்சியில் ஈடுபட்டது. இதனால் தைவான் சீனா இடையேயான போர் பதற்றம் உச்சத்தை எட்டிய நிலையில் கடந்த 11 திகதி சீன பயிற்சியை நிறைவு செய்தது. இந்த நிலையில் இந்த பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் கொண்ட பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் தைவான் சென்றது. இந்த குழு நேற்று தைவான் அதிபர் சாயிங் வென்னை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இது சீனாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் சீன ராணுவம் தைவானை சுற்றி மீண்டும் போர் பயிற்சியை தொடங்கியுள்ளது. இது பற்றி சீன ராணுவம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில், தைவான் தீவை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான்வெளியில் போர் தயார் நிலை ரோந்து மற்றும் போர் பயிற்சிகள் திங்கட்கிழமை தொடங்கியுள்ளன. இது தைவான் ஜலசந்தியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பு உட்படுத்தும் அமெரிக்கா மற்றும் தைவானுக்கு எதிரான ஒரு கடுமையான தடுப்பு நடவடிக்கையாகும் எனவும் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள பார்வான் மாகாணத்தில் நேற்று முன்தினம் மாலை தொடங்கிய விடிய விடிய மாலை கொட்டி தீர்த்தது. கனமழையின் காரணமாக நூற்றுக்கணக்கான கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததில் ஏராளமான வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. 1000 அதிகமான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சாலைகளில் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் சிக்கி 31 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100 அதிகமானோர் காயமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் எனவும் அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மியான்மர் நாட்டில் ஆட்சி கடந்த பிப்ரவரி மாதம் 1 திகதி இராணுவம் கைப்பற்றியது. மேலும் அந்நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூகி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை கைது செய்து சிறை வைத்தது. இராணுவத்திற்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபடுதல், ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக ஆங் சாங் சூகி 10 மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் ஆங் சாங் சூகிக்கு மியான்மர் இராணுவ நீதிமன்றம் 6 சிறை தண்டனை விதித்தது. 77 வயதான ஆங் சாங் சூகி நோபல் பரிசு பெற்றவர் மற்றும் மியான்மரின் இராணுவ ஆட்சி எதிர்த்தவர். இவர் ஊழல் மற்றும் தேர்தல் விதிமீறல்கள் என குறைந்தது 18 குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். சூகி தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதற்காக அவர் நிறுவிய நிறுவனமான டாக்கின் கீப் ஃபவுண்டேஷனில் இருந்து ஒரு வீட்டை கட்டுவதற்கும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை தள்ளுபடி விலையில் குத்தகைக்கு எடுத்ததற்கும் நிதியை தவறாக பயன்படுத்தியதற்காக இன்று அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதாக ஆதாரங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பெரோல் இந்த தண்டனையை அநியாயமானது என்று கண்டித்ததோடு சூகியை உடனடியாக விடுதலை செய்யுமாறு அழைப்பு விடுத்தார். பிரபல எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி மீது கடந்த வாரம் கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சல்மான் ருஷ்டி விரிவுரையாற்ற இருந்த சமயத்தில் மேடையில் திடீரென ஏறிய நபர் சல்மானை கத்தியால் குத்தினார். இதில் சல்மானின் கழுத்தில் படுகாயம் ஏற்பட்டது.
கத்திக்குத்தி தாக்குதலில் படுகாயமடைந்த சல்மான் ருஷ்டி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். முதலில் அவருக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவரது மகன் ஜாபர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரை கொல்ல கத்தியுடன் நுழைந்த மர்ம நபருக்கு தங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. சல்மான் ருஷ்டியை கொல்ல ஈரான் பின்புலமாக செயல்பட்டது என்ற செய்தியை ஈரான் மறுத்துள்ளது. சியாச்சியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷனில் பலியான ராணுவ வீரர் உடல் 38 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான போர்க்களமான சியாச்சியில் கடந்த 1984 ஆண்டு ஆபரேஷன் மேக்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டையிட குமோவோன் படைப்பிரிவைச் சேர்ந்த சந்திரசேகர் ஹர்போலா உட்பட 20 வீரர்கள் கொண்ட குழு சென்றது. அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தபோது பனிச்சறுக்கில் சிக்கினர். 15 வீரர்கள் உடல் மீட்கப்பட்டது. சந்திரசேகர் ஹர்பலோ உட்பட 5 பேர் உடல் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பகுதியில் உள்ள பழைய பதுங்கு குழியில் சந்திரசேகர் ஹர்போலாவின் உடல் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல் சந்திரசேகர் ஹர்போலாவின் மனைவி சாந்தி தேவியிடம் ஒப்படைக்கப்பட்டு முழு ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டுள்ளன. இதேபோல சியாச்சியில் மற்றொரு வீரரின் சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவரது அடையாளம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுவாங்வாங் 5 என்ற சீன ஆதி தொழில்நுட்ப ஆய்வு கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த கப்பல் இன்று காலை 7:30 மணிக்கு ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என கூறப்பட்டுள்ளது. இன்று முதல் 7 நாட்களுக்கு ஹம்மாந்தோட்டை துறைமுகத்திற்கு குறித்த கப்பல் நங்கூரமிடவுள்ளது. குறித்த கப்பல் வருவதற்கான அனுமதியை இலங்கை அரசாங்கம் வழங்கியிருந்த போதிலும் கப்பலின் வருகையை தாமதிக்குமாறு இலங்கை அதிகாரிகள் சீனாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய விமானம் ஒன்று ரஷ்ய வான்வெளியை மீறி சென்றதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய போர் விமானம் ஒன்று பிரித்தானிய விமானத்தை ரஷ்ய வான்வெளியிலிருந்து வெளியேற்றியதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பேரண்ட்ஸ் கடலுக்கு வெள்ளிக்கடலுக்கும் இடையில் அமைந்துள்ள கேப் ஸ்வாட்டோய் நோஸ் அருகே ரஷ்ய விமான எல்லையை பிரித்தானிய உளவு விமானம் ஏறியதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை அசோவ் படைப்பிரிவின் தளபதி டெனிஸ் புரோகோன் பென்கோ சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் ரஷ்யாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் உக்ரைனிய அரசாங்க அமைப்புகளோ அல்லது சர்வதேச செஞ்சிலுவை சங்கமோ இதை உறுதிப்படுத்தவில்லை. அசோவ் பட்டாலியின் மரியோபோலிஸ் ரஷ்ய படைகளுடன் போரிட்டது தெற்கு துறைமுக நகரத்தில் எஃகு தொழில் இறுதி போரின் மையமாக மாறியது. இருப்பினும் போராளிகள் ரஷ்ய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். அவர் ரஷ்யாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்பது எனக்கு தெரியும். இது எப்போதும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று டெனிஸின் மனைவி கேடரினா புரோகோபென்கா தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஊடகங்களிலிருந்து அவரது இருப்பிடத்தை பற்றி நான் அறிந்து கொண்டேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டோனியர் கடல்சார் கண்காணிப்பு விமானத்தை இலங்கை கடற்படையிடம் ஒப்படைத்தது இந்தியா. இலங்கை உடனடி பாதுகாப்பு தேவையை பூர்த்தி செய்ய உதவும் வகையில் இந்திய கடற்படையின் இந்த விமானம் இலங்கைக்கு வழங்கப்படுகின்றது. கடந்த 2018 ஆண்டு இந்தியா இலங்கை இடையே டெல்லியில் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்தது. இதன்போது கடல்பகுதி கண்காணிப்புக்கான 2 டோனியர் விமானங்களை வழங்க வேண்டும் என்று இலங்கை கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் இந்தியாவின் 75th சுதந்திர தினத்தில் இலங்கை கடற்படையினருக்கு ஒரு டோனியர் 228 விமானம் வழங்கப்பட்டது. கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தை ஒட்டியுள்ள இலங்கை விமானப்படை தளத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றார். இந்தியா சார்பில் இலங்கைக்கு 2 பயணமாக சென்றுள்ள கடற்படை துணை தளபதி SM கோர்மடே இலங்கையில் உள்ள இந்திய தூதகர் கோபால் பால்கிலே பங்கேற்றனர். பரஸ்பர புரிதல் நம்பிக்கை ஒத்துழைப்பால் இந்திய இலங்கை பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு புதிய பங்களிப்பாக தற்போது இந்தியா வழங்கும் டோனியர் 228 விமானம் அமைந்திருக்கிறது என்று கோபால் பால்கே கூறியுள்ளார். இந்த விமானத்தை இயக்குவதற்கான பயிற்சியையும் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையினருக்கு இந்தியா வழங்கியிருக்கிறது. மேலும் இந்துஸ்தான் ஏரோநாக்டிஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு வரும் 2 டோனியர் விமானங்களை இலங்கைக்கு வழங்க இந்தியா உள்ளது.
இவ்வாறு வழங்கும் போது தற்போது எடுக்கப்பட்டுள்ள ஜோனியர் கடல் பகுதியின் கண்காணிப்பு விமானத்தை இந்திய கடற்படை திரும்ப பெற்றுக் கொள்ளும். இலங்கை தன்னுடைய கடல் பகுதி கண்காணிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக நீண்டகாலமாக கோரி வந்த ஜோனியர் விமானத்தை தனது சுதந்திர தினத்தன்று அந்நாட்டுக்கு இந்தியா வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்தியாவின் ஆட்சேபத்தை மீறி இலங்கை துறைமுகத்திற்கு சீனா உளவு கப்பலுக்கு இன்று அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற உலக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவோடு இணைந்திருங்கள்.